எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன உண்டாக்க போறோம்னா மத்தங்காய் புளிங்கிரி ஆக்கணும். அதுக்கு 1/2 ஆப்பை, இந்த மாதிரி சின்ன ஆப்பையால 1/2 ஆப்பை துவரம்பருப்பு நான் நல்லா அலம்பி நல்லா அதை தண்ணி முங்குற அளவுக்கு, வெள்ளம் முங்குற அளவுக்கு நான் போட்டு வச்சிருக்கேன். அதை குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மத்தங்காய், அவரைக்காய், கேரட் இதெல்லாம் நல்லா கியூப் கியூபாக நறுக்கி வச்சிருக்கேன். நான் ஏன் சின்னதாக நறுக்கியிருக்கேன், நான் குழந்தைகள்லாம் கஷ்ணத்தை களைஞ்சுடுவா, இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சா களைய மாட்டா. இதை நம்மெல்லாம் ஒரு சீஞ்சட்டியில் கொஞ்சமாக வெள்ளம் விட்டு நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் அதை வேவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். லெமன் சைஸ் புளி அதை வந்து நம்ம வெள்ளத்தில், சுடு வெள்ளத்தில் போட்டு நம்ம ஊற போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆத்தென்டிக் அக்ரஹார பாலக்காட்டு சமையலாக்கும், ஆத்தென்டிக் அக்ரஹார பாலக்காட்டு சமையலாக்கும். பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டாக வரும். இப்போ இங்கே கஷ்ணம் நல்லா வெந்துருக்கேன், ஜாகிரதையாக நீங்கள் அதை எடுக்கணும், இல்லாட்டு ஆவி உங்கள் முகத்தில் அடிக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி வெள்ளத்தையும் அந்த கஷ்ணத்தை கூட போட்டு நம்ம இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் அது புளி வெள்ளம் இறங்குற வரைக்கும் நம்ம அது கொதிக்க விடலாம். கஷ்ணத்தில் உப்பும் இறங்கணும். இப்போ இந்த மத்தங்காய் புளிங்கிரிக்கு நம்ம 1/2 மூடி தேங்காவானும் போடணும், அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்காய் சத்துறதுக்கு இது ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கு. ஒரு திக்கு கத்தி வாங்கி வச்சுருக்கேன், தேங்காய் உடச்சப்பறம் நன்னாது நம்ம இந்த மாதிரி பல்லு பல்லாக வெட்டின்றலாம். இது கூட நம்ம ஒரு 5-6 பச்சை மிளகா சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். பச்சை மிளகா எடுத்துட்டுருக்கேன், எருவு ஜாஸ்தி, ஆனால் நான் கஷ்ணம் ஜாஸ்தி போட்டுக்கிறதுனால அது கூட பேலன்ஸ் ஆகிடும். இப்போ இதை நன்னா நம்ம பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி எடுத்துட்டுலாம். கஷ்ணங்களும் கொச்சுன்ருக்கு, அது கூட நம்ம துவரம்பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம இதை தலைக்க விட்டுடலாம். அது பாட்டுக்கு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் அது பாட்டுக்கு தலைக்கிட்டும், ஒன்றும் குழப்பமில்லை. இதெல்லாம் இவ்வளவு ஜலமாக இருக்கே, வெள்ளமாக இருக்கேன்னு நீங்கள் ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். நான் எப்படி இதை சேர்த்து ஒரு கூட்டானாக்குறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான இன்னும் ஒரு 2 விஷயம் இருக்குது, அது மெந்தியமும் கடுகுமாக்கும். கடுகு நம்ம எல்லா கூட்டானுக்கும் பொறிச்சு கொட்டுவோம், ஆனால் புளிங்கிரிக்கு நம்ம வச்சு அரைப்போம் கிட்டலாம். அதனால் இதை நம்ம நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம பொடியாக்க போகிறோம், பொடியாக்கிட்டு புளிங்கிரி தலையில் நம்ம கொட்ட போகிறோம். கடுகும் வறுத்தாச்சு, இதை நம்ம சின்ன மிக்சியில் நம்ம பொடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நான் இப்படி இதுலேயே நான் பொடிச்சு போட்டேன். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, கடுகு மெந்தியம் நல்லா பொடிஞ்சாச்சு, அந்த பொடியை நல்லா போட்டுடுறேன். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த தேங்காயும் பச்சை மிளகாயும் அதையும் இது கூட போட்டு சேர்த்து ஒரு தலை தலைக்க விடுவோம். அப்புறம் பொறிச்சு கொட்டுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்தாச்சு, வெளிச்செண்ணெய் தான் நம்ம பொறிச்சு கொட்ட நம்ம யூஸ் பண்ணணும். என்னென்னமோ சொல்கிறா, கொலஸ்ட்ரால் எல்லாம் இப்போ, ஆனால் அமெரிக்கா டிவியில் பார்த்தா எல்லாரும் வெளிச்செண்ணெயில் தான் இப்போது குக்கிங் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கட்டி பெருங்காயம், 2 வத்தல் மிளகாய் போட்டு தாளிச்சாச்சு. இதை புளிங்கிரியோட தலையில் கொட்டிடணும். அப்படி தான் புளிங்கிரி நல்லா தலைச்சுட்டுருக்கு. கடைசியாக நம்ம கருவேப்பிலையும் போட்டு இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இன்னைக்கு நாங்கள் புளிங்கிரியை வந்து நாங்கள் கோதுமை ரவாயோடு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஏகாதசியாக்கும் நீங்கள் சாத்து கூடையும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும், நல்ல மனமாக இருக்கும். நமஸ்காரம். ஏன் அது கூட நம்ம லாஸ்ட் வீக் உண்டாக்கினோம் இல்லையா புளி இஞ்சி, அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 பப்படம் காய்ச்சி வச்சுருக்கேன். அப்புறம் புளிங்கிரி பாருங்கள், நல்ல மனமாட்டம் இருக்குது. காய்கறியிலேயே இவ்வளவு நம்ம உண்டாக்கி சாப்பிடும் போது மிருகத்தை எதுக்காக நம்ம வதை பண்ணணும் சொல்லுங்க. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. வேணும்னா கொஞ்சம் நெய் விட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அபாரமாக இருக்கும் டேஸ்ட்டு, குழந்தைகளுக்கும் பிடிக்கும். நான் இதில் வெல்லம் போடலை, நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம் தெரியலை. ஏன்னால் இந்த மத்தல்லையே நன்னா உங்களுக்கு திதிப்பு ஜாஸ்தி இருக்கும், அதனால நான் வெல்லம் போட்டுக்கலை. இது கூட நீங்கள் சாப்பிட்டா நல்ல சத்தும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். நமஸ்காரம்.